வியூவர்ஸ், வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ். நாம் இன்னைக்கு இயற்கணிதம் எடுத்துக்காட்டு 3.28 பார்க்க போகிறோம். இதில் வந்து காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க. நம்ம 3.28 2.7 பார்த்த அதே கணக்கில் எக்ஸின் கெழுல மட்டும் நமக்கு மைனஸ் இருக்குது. நாம் இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயரின் கெழு ஒன்று அல்லாத வேறு நம்பராக இருந்ததுன்னா நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சின்னு இருக்கும்போது பெருக்கற் பலன் நமக்கு என்ன? ஏ சின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதாவது என்ன பண்ணணும்? எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவையும் மாறிலியையும் பெருக்கணும். ஸோ 2 × 27 54. கூடுதல் நமக்கு என்னன்னு தெரியும். கூடுதலாக வர்றது வந்து எக்ஸின் கெழுவாக இருக்கணும். ஸோ எக்ஸின் கெழு பி இங்கே வந்து நமக்கு -15 இருக்கணும். அப்போ நாம் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா 54 − 15, அதாவது பெருக்கற் பலன் வந்து 54 இருக்கணும், கூடுதல் வந்து -15 இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி ரெண்டு நம்பரை நாம் இங்கே சூஸ் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு நம்பரையும் நாம் மைனஸில் எடுத்தோம்னு சொன்னால் மைனஸையும் பெருக்கும்போது ப்ளஸ் ஆகிடும், மைனஸையும் கூட்டும்போது மைனஸ்லேயே நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ -1 × -54 எடுத்தோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? +54 கிடைக்கும். ஆனால் அதை கூட்டும்போது நமக்கு -15 கிடைக்குமானா? கிடைக்காது. அதே மாதிரி -2 × -27 இதை பெருக்கும்போதும் -54 கிடைக்கும். ஆனால் கூட்டும்போது நம்ம லாஸ்ட்டாக எடுத்த அதே சாய்ஸ் எடுக்கலாம், -6 × -9 9 × 6 = 54 தெரியும். இங்கே ரெண்டுக்கும் நம்ம மைனஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் -×- நமக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ +54 கிடைக்கும். இது ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு -15 கிடைக்கும். ஸோ நம்ம இந்த சாய்ஸை எடுத்துக்கலாம், -6 − -9 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெருக்கும்போது +54 கூட்டும்போது -15 கிடைக்கும். ஸோ -15 எக்ஸை நம்ம என்னவா பிரிக்கிறோம்? +27 = 2x2 எக்ஸ் ஸ்கொயர் டேம் அப்படியே வச்சுக்கிட்டோம். -15 எக்ஸை -6x − 9x அப்படின்னு சொல்லி நாம் பிரிக்கிறோம். ஸோ இதிலிருந்து 2x-ஐ காமனாக வெளியில் எடுக்கும்போது இங்கே வந்து எக்ஸ் மட்டும் நமக்கு ரிமைனிங் இருக்கும், இங்கே வந்து -3 இருக்கும். எக்ஸ் வந்து வெளியில் வந்துடும், 6/2 போடும்போது -3 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா -9 வந்து வெளியில் எடுக்கிறோம். எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே -9 வெளியில் வந்துச்சுன்னா இங்கே வந்து எக்ஸ் மட்டும் இருக்கும். இங்கே மைனஸை வெளியில் எடுக்கும்போது இங்கே டேர்ம் வந்து மைனஸ் ஆகிடும், -27/3 சொல்லி நமக்கு கிடைக்கும், -3 சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லையும் இப்போ x − 3 வந்து நமக்கு பொதுவாக இருக்குது. ஸோ x − 3-ஐ பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து 2x இருக்கும், இங்கே வந்து -9 இருக்கும். ஸோ நம்ம காரணிப்படுத்தியாச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படி 2 உள்ள பல்லுறுப்பு கோவையை படி 1 உள்ள 2 நேரிய கோவைகளின் பெருக்கற் பலனாக மாற்றியாச்சு. இயற்கணிதம் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.